தளபதி படம் ரிலீஸ் ஆகிற டேட்டை நம்ம தெரிஞ்சுக்கிற ஆவலாக இருக்குமோ இல்லையோ ஆனால் நமக்கு அகென்ஸ்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ரஜினி ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் வைங்களா இவங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ட்விட்டரில் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க விஜயர்களுடைய அப்டேட் அவர் படத்துக்கு கோட் படத்தை பார்த்து அப்டேட் வந்து அப்பப்போ நமக்கு முன்னாடி எங்கே இருந்தால் அவங்களுக்கு கிடைக்குதல்ல எடுத்து போட்டுருந்தாங்க அப்படி ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம தளபதி படத்தோடைய கோட் திரைப்படம் செப்டம்பர் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு அதை பேஸ் பண்ணி இவங்க என்னெல்லாம் ட்ரோல் பண்ணியிருக்காங்க அவங்களோட ட்ரெயில் எடுத்து அவங்களுக்கே நம்ம எப்படி ஆப் வைக்க போகிறோம் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ரஜினி ஃபேன்ஸ் வந்து வேறு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இது ஆல்ரெடி ஒரு டிஸ்கஸில் பார்த்தோம் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதெல்லாம் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம நன் மீஸ் வெல்கம் டு மை சேனல் இரண்டு நியூஸ் சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியில் ட்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ இந்த படம் கோட் படம் வந்து அஞ்சாந்தேதி செப்டம்பர் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு பதினாலாம் தேதி சிங்கிள் வர போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அதுக்கான இன்னும் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்மெண்ட்டும் வரல வந்துச்சுன்னா சந்தோஷம் ஏன்னா பதினாலாம் தேதி ஒரு பன்னெண்டாம் தேதி இல்லை பதினொன்றாந்தேதி பதிமூணாந்தேதி கூட அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் நாளைக்கு இத்தனை மணிக்கு சிங்கிள் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஸோ வி வில் வெயிட் ஃபார் தட் ஸோ அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இவங்க படம் இந்த செப்டம்பர் மாதம் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணாலும் நேற்று முந்தா நேற்றோ ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் புஷ்பக படம் வர்றதுனால வந்து தளபதி படத்தை வந்து அந்த மாதம் ரிலீஸ் பண்ணாமல் அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தேன் அதற்கான காரணங்களையும் பதிவு பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ இவங்க இந்த முட்டா பசங்கள் மென்டலான்ஸ் என்ன பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஆகஸ்ட்லேயும் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டீங்க இப்பையும் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரஜினி படத்தோடய ரிலீஸ் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டுருந்தாங்க அவங்கள வச்சு செய்வோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கோர்ட் படத்தில் விபி ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட டிஜே பிராவவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெய்னாவும் வந்து இந்த படத்தில் ஒரு கேமரோவில் வர்ற மாதிரியும் இன்க்ளூடிங் விபியும் கேமராவில் வர்ற மாதிரி ஏதோ சீக்வென்ஸ் ஒன்று வந்து இந்த படத்தில் ஆட் பண்ணியிருக்காரு நான் அவங்களுக்கு அதற்கு வந்து அவங்கள போய் பார்த்து பேசி அதற்கான விஷயங்களும் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து நமக்கு தெரியல ஏன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸை தான் வச்சுருப்பாங்க ரொம்ப ப்ரைவேஸையாக இருக்கும் பட் இருந்தாலும் அதை மீறி லீக் ஆகிற விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து எடுத்து போகிறோம் ஏன்னா ட்விட்டரில் வர விஷயங்கள் எல்லாமே உண்மையாக இருக்குன்னு சொல்ல முடியாது அதேமாதிரி அது பொய்யா இருக்குன்னு சொல்ல முடியாது சில விஷயங்கள் வந்து அப்படியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பல சர்ப்ரைசஸ் வந்து விபி வந்து இந்த கோட் படத்தில் நமக்காக வச்சுருக்காரு அப்படின்றத மாட்டுக்கிறதே கிடையாது ஏன்னா இப்போ இந்த தமிழில் போ கொடுத்துருக்க போஸ்ட் பார்த்தீங்கன்னாவே அதில் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்குது அப்படில் ஆள் ஸோ தளபதியோட லுக்கு அதில் வேறு மாதிரி இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க லுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்யூட் பாயாக வந்து ஒரு ரோல் வந்து பண்ண போகிறத ஸோ ஏஐயில் அதை வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கான ஒரு தளபதி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நம்பிக்கை தெரில மேபி தளபதி ஆசை ஹில்லன் அந்த தளபதி ஆசை ஹீரோவாக இதை நம்ம பார்த்தோம்னா அழகிய தமிழ் மண்ணிலையும் பார்த்துட்டோம் ஒரு தலை ஒரு விஜய் அவர்கள் வந்து வில்லனாவும் இன்னொரு விஜய் அவர்கள் வந்து ஹீரோவும் பார்த்துட்டோம் பட் அந்த படம் பயணமாக போச்சான்னு கேட்டுச்சுன்னா போக போகல எனக்கு தெரிஞ்சு அதில் ஹீரோவாக நடித்த விஜயோட வில்லனாக நடிச்சிருப்பாரு பாருங்க அழகிய தமிழ் மண்ணில் அதில் தான் செம்மையாக இருப்பார் ஸோ அந்த மாதிரி இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா தெரியாது ஏன்னா நிறையா ஸ்டார் கேஸ்டர் இருக்காங்கள்ல பிரபுதா இருக்கார் மோகன் இருக்கார் அப்புறம் வந்து பிரசாந்த் இருக்காப்ல அந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்க இவங்க எல்லாத்துக்கும் என்னென்ன ஸ்கோப் கொடுத்துருப்பா நமக்கு தெரியாது பட் ஓவராலாக சம்திங் ஏதோ பண்ணி இருக்கா மனுஷன் அப்படின்றது மட்டும் தெரியுது சி செப்டம்பரில் தேட்டரை எதிர விடுவோம் சரி அதெல்லாம் நம்ம சந்தோஷம் இப்போ அதை விட பெரிய சந்தோஷம் என்னென்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த மென்டனான்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ரஜினி அவர்கள் முட்டு கொடுத்துட்டே இருக்காங்க பாருங்கள் அவங்கள நல்ல தலைமையில் நச்சு நச்சின்னு கொட்டுற மாதிரி நம்ம விஷயம் பண்ணால் பதிவு பண்ணால் தான் இங்கே வந்து அவங்களுக்கு உரைக்கும் அப்போயும் உரைக்காது இருந்தாலும் உரைக்க மாதிரி சொல்லுவோம் ஓகே இப்போ என்னென்னா செப்டம்பர் மாதம் படம் ரிலீஸ் பண்ணுறது இவங்களுக்கு ப்ராப்ளமாக ஏன்னால் ஆகஸ்ட்டில் புஷ்பாக வருது அதனால பயந்து அப்போ ரிலீஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த பக்கம் அடுத்து தீபாவளிக்கு வந்து வேட்டையன் வருதான் அதனால் அப்போயும் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் ஸோ இதுக்கு இடையில் வந்து செப்டம்பர் மாதம் வந்து யாருமே எப்போயுமே படம் யார் இந்த படமும் வராத நேரத்தில் ரிலீஸ் பண்ணாப்புல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பயந்துட்டார் அப்படின்னு நான் அதற்கு ஒரு காரணம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா பெரிய ஸ்டார் படங்களையும் ஒன்றா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்தில் ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா பட்ஜெட் பெருசு அதற்கேற்ற ரெவென்யூ எடுக்கணும்னா அந்த ரெவென்யூக்கான தேட்டர்ஸ் கிடைக்கணும் ஒரு ரெண்டு ஹீரோ படம் வருதுன்னா ஒரு சில இடத்துல இப்போ அர்ஜுன் படம்னா அவர்களுடைய படங்கள் வந்து அவர் நாட்டில் அவர் ஊரில் நிறைய ஸ்டாக்டர்ஸ் கிடைக்கும் விஜயவர்கள் கிடைக்காது அதே மாதிரி இந்த பக்கம் சென்னையில் வந்தாலும் விஜயவர்கள் கிடைக்கும் அவருக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி பல கிளாஸஸ்லாம் இருக்கிறனால ரெவன்யூஸ் பாதிக்கப்படுன்றனால எல்லா ப்ரொடியூசர்ஸுமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மேஜர் ஹீரோஸ் படத்தை ஒவ்வொரு மாதம் இப்போ இந்த பைய ஒரு படம் இந்த மாதம் வருதா ஓகே ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இன்னொருத்தர் பதினஞ்சு நாள் கழிச்சு இன்னொருத்தர் இப்படி தான் அவங்க பிளான் பண்ணி இப்போ விட்டுட்டுருக்காங்க இது எல்லாமே ப்ரொடியூசர்ஸோடைய டிசிஷன்ஸ் இதில் ஹீரோலாம் தலையிட்டு நீ இவர் கூட தான் காம்படிஷன் காம்படிஷன்லாம் சொல்ல முடியாது ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர் சைடு இருந்தாலும் இப்போ நான் இவங்கக்கிட்ட கேட்குறேன் என்ன முட்டா பசங்களாம் இப்போ இவ்வளோ மெனக்கெட்டு கம்பேரிட்டிவ்லேயே நீங்கள் வந்து ஏன் புஷ்பா ஆரம்பது விடலை வேட்டையம் வரும்போது விடலை இல்லை அதுக்கப்புறம் விட்டால் வந்து கங்குவாவோ இல்லைன்னா விடாமுயற்சி வந்துடும் அதனால் அப்போயும் விடலை நீங்கள் ஏன் செப்டம்பர் விட்றத கொஞ்சம் தள்ளி அக்டோபரில் விட வேண்டிதானே இன்றைக்கி கேட்குறேன் பாரதேசிங்களா நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன் இப்போ ஜெயிலர் படம் வரும்போது என்ன மைனை பிடிக்கிட்டு இருந்தீங்களா அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி லியோ வரும்போது ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே இப்போயாவது இந்த மாதம் ஒரு படம் வருது ஆகஸ்ட் மாதம் உஷ்பா வருது அதுக்கப்புறம் செப்டம்பரில் விருவிட்றாரு அதுக்கப்புறம் தான் அதிக வேலைக்கு இன்னொரு படம் ஆனால் லியோ வர்றதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் பத்தில் உங்கள் படம் ரிலீஸ் ஆச்சு எது ஜெயிலர் படம் ஆகஸ்ட் இருந்து செப்டம்பர் மாதம் எண்டு வரைக்குமே எந்த படமே ரிலீஸ் ஆகலை ஐ திங்க் செப்டம்பர் இருபத்தி மூணு தான் ஜவான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அது கூட நார்த் இந்தியா படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் படம் ரிலீஸ் ஆகலை ஸோ அப்படி இருக்கும்போது ஆகஸ்ட் நீங்கள் அப்போ ரிலீஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணி அக்டோபர் லியோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாமே ஏன் செருப்பாலே அடி வாங்கியிருப்பீங்க சத்தியமாக சொல்கிறேன் தேட்டர் கிடைக்காமல் செருப்பாலை அடி வாங்கியிருப்பீங்க அதனாலேயே பாதி வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அப்போ ரிலீஸ் பண்ணல அப்போ உங்களுக்கு கேட்குறதுக்கு துப்பு கிடையாது அப்போ போட்டி போட தைரியம் கிடையாது ஆனால் தனியாக ரிலீஸ் பண்ணாலும் அந்த படத்தை ஓட்டுறதுக்கும் கடைசியில் விஜயகாட்ல தான் வந்து விழுந்தீங்க விஜயோட காலில் வந்து விழுந்து விஜய் அவர்களை சும்மா சேண்டி அவரை வந்து காக்கான்னு சொல்லி நீங்கள் கழுகுன்னு சொல்லி அதில் ஒரு பில்டப்பு கொடுத்து லால் சலாமில் இப்போ குப்பையை அள்ளிட்டு போனீங்க அது தெரியுமா தெரியாதா அப்போ சொன்னீங்க ஆனால் லால் சலாம் ரிலீஸுக்கு முன்னாடி நான் அவரை சொல்ல இவரை சொன்னாலே என்ன வந்து சரண்டர் ஆனாலும் படம் ஊற்றிச்சேன் ஒன்றும் ஓடலையே தமிழ்நாட்டிலே மொத்தமாக பதினஞ்சு கோடியோ பதினெட்டு கேட்டியோ தான் அதோடய கலெக்ஷனு மொத்தமாகவே ஸோ அந்தளவுக்கு அடி வாங்கின ஒரு படம் இத்தனையும் அதில் முகால்வாசி ரஜினி தான் நடிச்சு போப்பில்ல மற்ற ரெண்டு தான் கேமரா ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க கேட்டால் ரஜினி வந்து அதில் கேமரியாவும் இதில் அடுத்து வேட்டையனுக்கு வேட்டையனுக்கார் இவங்க வேட்டையனுக்கு அது இன்னொரு தலைவர் சவுண்ட் ஒன் செவன் வந்து ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் ஆகிடுது அதுக்கு அடுத்த வீடியோ வச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோ இருக்குது அதனால் நீங்கள்லாம் வந்து தைரியமாக தைரியத்தை பற்றியோ இல்லை வந்து சூடு சொரணம் வெக்கம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு அருகதே கிடையாது எவனுமே அறுது கிடையாது ஏன்னா உங்களுக்கு அதுக்கெலாம் அந்த லிஸ்டிலேயே நீங்கள் கிடையாது ஏன்னு வச்சுக்கிங்களேன் இன்றைக்கி உங்களை மாதிரி ஆளுங்க இருக்க போய் அந்த ஆள் இந்த வயசில் குடும்பத்தை பார்க்காம நடிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி குடும்பத்தை நீ அந்த லிஸ்ட் சந்தாலே விட்டு விட்டு எனக்கு என்ன உட்காந்துருக்காப்புல அதுக்கு ஒரு வீடியோ நான் தனியாக போடணும் பாவம் தனுஷ் ஐஸ்வர்யா சௌந்தர்யா ஐயோ ஐயோ இப்படி இருக்குது பல விஷயங்கள் அதுலே வந்து ஒரு ட்விட்டர் பேஜில் வந்து சௌந்தர்யாவோட ரஜினி அவர்கள் வந்து ரஜினி ஸ்பெல்லிங்கை வந்து தப்பாக போட்டிருக்கு தப்புள்ள சொந்த அப்போனுடைய ஸ்பெல்லிங்கு ஆர்ஏ ஆமாம் ஜே என்ஐ ரஜினி ஆர்ஏ ஜே என்ஐ ஆர்ஏ ஜேஐ என்ஐ தான் போடுவாங்க இதில் என்னென்னு மாற்றி போட்டு வச்சிருக்கா இல்லை ஆஸ்ட்ராலஜி பிரகாரம் இப்படி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி அது மாற்றிடுச்சிங்களா நமக்கு தெரியலை ஆனால் ரஜினிகாந்த் அவருடைய பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய ஜே என்னிருக்கு இந்த அம்மாவோடைய பேஜில் ஆரிய ஜே இருக்குது சோ இந்த மாதிரி மாற்றி வச்சு என்ன அவங்க குடும்பத்துலேயே என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் அவருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ பேர் இந்த இருபத்தி ரெண்டு வயசுல எழுபத்தி மூணு வயசில் டேய் எத்தனை வருஷம் நான் என்ன நீங்கள் குடி பிடிப்பீங்க அதனால என்னைக்கு அந்தாலும் பட்டனு போயிடுவார்ரா இப்படி நீங்கள் தொங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஐயோ உங்களை நான் என்னத்தான் சொல்கிறது சத்தியமாக இப்படி தொங்கிகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது அவர் அவர் சம்பாரிச்சிட்டு அவர் போகப் போகிறாரு பிள்ளைங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் நல்லா சேர்த்து வச்சுட்டு அவராட்டுக்கு போயிடுவார் நீங்கள் நக்கிக்கிட்டு தான் போகணும் அதனால் கொஞ்சமாவது மாற ட்ரை பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி உங்கள் ஆசைக்கெலாம் இப்போல்லாம் போட்டி போட்டுலாம் படத்தை யாரும் இறக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க முந்நூறு கோடி நானூறு கோடின்னு சொல்லிட்டு இரநூத்தம்பது முந்நூறு கோடின்னு சொல்லிட்டு பட்ஜெட் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை நம்பியும் படம் எடுத்து தேட்டரில் படத்தை நீங்கள் ஓட வைக்கலன்னா அவங்களுக்கு ஞாபம் தான் யாருக்கு ப்ரொடியூசர்ஸுக்கு ஸோ அதனால் உங்களை நம்பி அதை செய்ய மாட்டாங்க அப்படியே செஞ்சாலும் இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த மாதங்களில் தான் போ ரிலீஸ் பண்ணுவாங்களே வெளியே ஒரே டையத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி அப்படின்ட்டு சொல்லி அதே மாரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு போட்டி தான் வேணும் இது தான் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அட்லீஸ்ட் இந்த யூடியூப்லேயே போட்டி போட்டுக்கிடா வாங்க வந்து போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்கள் பாட்டு ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் டீசர் ரிலீஸ் ஆனால் நீங்கள் ஒரு டீசர் அதே டேட்டில் ரிலீஸ் பண்ணுங்கள் அதில் பாருங்கள் யார் லைக்ஸு யார் வியூஸு யாருக்கு வந்து சா இதெல்லாம் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதில் வந்து தெரிஞ்சிடும்ல யாருக்கு அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு ஸோ முதல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்புறமா நம்ம வந்து திரையில வந்து சண்டை போடுவோம் திரையில சண்டை போட்ட காலங்கள்லாம் போச்சு அதனால் வந்து அதில் தூக்கி ஓரம் வச்சுட்டு சந்தோஷமான மூமெண்ட்டை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கடா அதை விட்டு ஏண்டா இப்படி வந்து சாவிரிங்க சாவுகிறக்கலாம் ஓகே கேஸ் আদাৰ ভিডিঅ' লভ ইউ অল টেক কেয়াৰ বাই বাই